ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிளைமேட்ல இப்போ இந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி இந்த கிளைமேட்ல வந்து குழந்தைங்களுக்கு அதிகமாக வைரல் ஃபீவர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைனா அடிக்கடி சளி பிடிக்கிறது, தும்மல், இல்லை ஃபீவர் வருது, இது மூணு தான் காமனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு அடிக்கடி ஃபீவர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன மருந்து கொடுக்குறீங்களோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி அந்த மெடிசனை கொடுங்க. அது போக குழந்தைங்களுக்கு நேச்சுராகவே இம்யூன் பூஸ்ட் ஆகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹோம் ரெமெடி கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பீஸ் பப்பாளி இலை, ஒரு கை முருங்கை இலை, ஒரு 10-15 துளசி, இது மூணையும் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க வச்சு அதை 1/4 லிட்டர் ஆக்கி குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம் 1/4 டம்ளர் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதில் மஞ்சள் கூட போட்டுக்கலாம் வேணும் அப்படின்னா. அப்படின்னா இம்யூன் பவர் நார்மலாகவே கொஞ்சம் பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஈவன் இது வந்து காலையில் மட்டும்தான் ஃபீவர் வருது, இல்லைனா சாயந்தரம் மட்டும்தான் குழந்தைக்கு ஃபீவர் வருது அப்படின்னா இது வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். 1/4 டம்ளர் கொடுத்தா போதும். அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு 3 மூடி அளவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு நேச்சுரலாகவே இம்யூன் பவர் நல்லா பூஸ்ட் ஆகும். அப்படி பூஸ்ட் ஆகி குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. இப்போ நான் முன்னாடி சொன்னது வந்து 2-10 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக கொடுக்கலாம். ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே தான் இருக்குது, தாய்ப்பால் தான் கொடுத்துட்ருக்கோம், ஆனால் வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா அம்மா வந்து தாய்ப்பால் கொடுக்குற அந்த மதர் வந்து ஒழுங்காக தலை தோட்டிட்டு அந்த தாய்ப்பாலை வந்து கொடுக்கணும். நல்லா தலை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம், தலை குளிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த தலை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த தாய்ப்பாலை வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுக்கக்கூடாது. அதே வந்து அந்த மதர் எடுக்கிற ஃபுட்டில் டெய்லி ஏதாவது ஒரு சட்னியில் ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், 2 பல் பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சி, எந்த சட்னியோடு எடுக்கிறாங்களா இருந்தாலும் பொருள்லாம் சேர்த்து 3 பொருளை சேர்த்து நல்லா அரைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் ஆகி தான் போகும். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு வந்து சளி பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து பால் கொடுக்குற மதருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நேச்சுராகவே இப்போ வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து இம்யூன் பூஸ்ட் ஆக என்ன பண்ணுறது அப்படின்னா டெய்லி வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரில் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு டெய்லி எடுக்க சொல்லுங்கள். இது வந்து நார்மலாகவே அந்த ஈஸ்மோபில் கவுண்ட்லாம் நல்லாவே கம்மி பண்ணும், அலர்ஜி எதுவுமே இருக்காது உங்கள் குழந்தைங்க உடம்புல. இது வந்து up to 3 இயர்ஸ் வரையும் பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்க முடியலாம், வாரத்தில் ஒரு நாள் வேப்பிலையும் மஞ்சத்துலையும் அரைச்சி கொடுக்கலாம். இது போக என்ன பண்ணலாம், இப்போ குழந்தைங்களுக்கு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வேப்பிலை, ஒரு 4-5 இலை வேப்பிலை கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சு அரைச்சி அதை வந்து உருட்டி ஒரு சின்ன நிலக்கடலை சைஸுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படி சாப்பிட மாட்டேங்கிறாங்க பச்சையா அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் வெந்நீரில் கலந்து கொடுக்கலாம். இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு பூச்சி தொந்தரவு எதுவுமே இருக்காது, தேவையில்லாத இடத்துல கலர் மாறுறது, மோஷன் ஒழுங்காக போகிறதுலாம் இருக்காது. சரியா? தேங்க்யூ.